சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒன்று சொல்லிடுறேன், நான் வந்து ஃபுட்டிலாம் கிடையாது. ஸோ இது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆசை ஏதாச்சும் ஒரு ஃபுட் ப்ளாக் பண்ணணும்னு. இப்போ நான் வந்து இப்போ புதுசாக ட்ரை பண்ணி எனக்கு ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ்ன்னு நான் சொல்லி முடிக்கிறேன். சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம ஃபுட் சேலஞ்ச் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். ஸோ ஜார்ஜியாவில் பார்த்தீங்கன்னா, அதாவது டிபிலிசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டே ரோமன் கேத்தலிக் சர்ச் தான் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா மார்ஜானிஷனில் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி ஸ்கொயரில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ லிபர்ட்டி ஸ்கொயரில் தான் இருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து சர்ச்சுக்கு போயிட்டு பாருங்க, நம்ம ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் சர்ச் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் 2019 டிசம்பர் மாதம் தான் சர்ச்சுக்கே போவேன். ஸோ 2020 பார்த்தீங்கன்னா நான் சர்ச்சுக்கே போகல. அதனால் இப்போ நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு கடவுளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஸோ இது வரைக்கும் 2020 எல்லாம் அருமையாக போனதுக்கு வந்து நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம ஃபுட் சேலஞ்ச் வந்து ஆரம்பிச்சிடலாம். சரி வாங்க, நம்ம சர்ச்சுக்கு போயிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா டங்கின் டோனட். ஸோ டங்கின் டோனட் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அமெரிக்கா நாட்டை சேர்ந்தது. ஸோ இது யார் கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ரோசன்பர்க் 1950s வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாரு. ஸோ ஜார்ஜியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு டங்கின் டோனட் கடை இருக்கும். ஸோ டங்கின் டோனட் இல்லாத ஜார்ஜியா வந்து இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அவ்வளோ ஃபேமஸ் இங்கே. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து 12 வெரைட்டிஸ் ஆஃப் டோனட் இருக்குது. ஸோ நான் இந்த 12 வெரைட்டிஸ் ஆஃப் டோனட்டை வாங்க போகிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆஃபர்லேயும் இருக்குது. ஸோ 6 டோனட் வாங்கினீங்கன்னா 10 லாரி, 10 டோனட் வாங்கினீங்கன்னா 16 லாரி, 14 டோனட் வாங்கினீங்கன்னா 22 லாரி. யூஷுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டோனட் வந்து 2.40 லாரி. அதே மாதிரி ஒரு டோனட்டோட கேலரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கேலரிலேருந்து 350 கேலரி வர மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ நான் ஆவரேஜாக வந்து ஒரு 250 கேலரி போட்டு பார்க்குறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 டோனட் வாங்க போகிறோம். ஆக்சுவலி மொத்தம் 14 டோனட் வாங்க போகிறோம், ஏன்னா ஆஃபரில் இருக்குது. ஸோ நான் 22 லாரி தான் பே பண்ணோம். ஆனால் நம்ம சாப்பிட போகிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 டோனட். ஸோ 12 டோனட் இன்ட்டு 250 கேலரின்னு போட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கேலரி. ஸோ நம்ம கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 3000 கேலரி மேலேயே சாப்பிட போகிறோம். ஸோ அதுதான் சேலஞ்சே. ஸோ வாங்க நம்ம டோனட்டை வந்து வாங்கிடலாம்.
கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டங்கிங் டோனட்ஸ்லேருந்து வித்தியாசமான நிறைய டோனட்ஸ் வாங்கியாச்சு. ஸோ நான் இது திறக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ சாப்பிட்றதுல பார்த்தீங்கன்னா சில டிசார்டர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் டிசார்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஈட்டிங் டிசார்டர். இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் சாப்பிட்டுட்ட பிறகு எனக்கு என்ன நடக்கும் தெரியாது, அதனால நான் முன்னாடியே நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் டிசார்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாகவே சொல்கிறேன். ஸோ நான் என்னையே எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் 12th கிரேட் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைக் 12th நல்ல மார்க் வாங்கணும், அதுக்காகவே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. ஆனால் எனக்கு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு இது சத்தியமாக தெரியாது. நான் இந்த காலேஜ் ஜாயின் பண்ண பிறகு தான் தெரிஞ்சிச்சு, ஓ இப்படிலாம் இருக்கா, அதனால தான் நம்ம இவ்வளோ அதிகமாக சாப்பிட்ருக்கோமான்னு. ஸோ 12th ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா நான் டெய்லி அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நான் டெய்லி அதிகமாக சாப்பிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு மனுஷங்க ஒரு 3 வேளை சாப்பிடுவாங்க, ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேளை சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ எங்கள் வீட்டில் படிக்க சொன்னாலே நான் வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் வளர பையன் அதனால் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எதுவும் தெரில, எனக்கும் எதுவும் தெரில. ஸோ சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா குண்டாயிட்டு போகிறேன். ஸோ இது எது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்னால தான். ஸோ ஸ்ட்ரெஸ்னால நம்ம பாடியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டிசோல். ஸோ நமக்கு அட்ரினல் கிளாண்ட் ஒன்று இருக்குது. ஸோ நான் மெடிக்கல் டேர்ம்குள்ளே ரொம்ப டீப்பாக போகல, உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் மேலோட்டமே சொல்கிறேன். ஸோ இப்போ அட்ரினல் கிளாண்டில் பார்த்தீங்கன்னா அட்ரினல்னு சுரக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு ஒன்று இருக்குது. ஸோ கார்டிசோல் வந்து சுரக்குது. ஸோ அதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து லைக் மெட்டபாலிசம் அதிகமாக நடக்கிறனால நமக்கு வந்து அப்பிடைட் ஃபார்ம் ஆகுது, அதாவது நமக்கு பசிக்க ஆரம்பிக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் வரனால இப்போ கார்டிசோல் வரனால ஐ மீன் கார்டிசோல் சுரக்கிறனால நமக்கு வந்து பசிக்க ஆரம்பிக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அளவு கடந்து சாப்பிடுவோம். ஸோ அந்த பசி வந்து வந்துக்கிட்டே இருக்கும், சுரக்கிற சுரக்க நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ அவ்வளோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம வந்து சாப்பிட்ட திருப்தியே இருக்காது. ஸோ இதுதான் நான் வந்து ரீசெண்டாக கண்டுபிடிச்சேன். ஸோ 12th ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தான். ஸோ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாயிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்னு. ஸோ நான் அதுக்கப்புறம் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியாக்கு வந்துட்டேன். ஸோ ஜார்ஜியாவில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பசிக்கும். இப்போ ஏதாச்சும் நாளைக்கு ஓரல் எக்ஸாம் அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு முந்தைய நாள் வந்து பசிக்கும். ஆனால் எனக்கு இங்கே வந்து வீட்டில் கேட்டிங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா அம்மா கிட்ட கேட்டால் ஏதாச்சும் வாங்கி தந்துகிட்டே இருப்பாங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யாரும் வாங்கி தர மாட்டாங்க. அதனால நான் பட்னியாகவே இருப்பேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னியாக மாறிட்டேன். ஸோ ஃபஸ்ட் இயர் இப்படி போச்சு. செகண்ட் இயரில் எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முந்தைய நாள், இது எங்கள் வீட்டிலே தெரியும், நான் வீட்டில் வீடியோ காலிலே சொல்லுவேன். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா எனக்கு முந்தைய நாளே பார்த்தீங்கன்னா நான் வந்து வித்தியாசமாக சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். ஏதாச்சும் ஒரு கஷ்டமான டிஷ் வந்து எடுத்து சமைச்சிட்டு இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், பிரியாணி செய்வேன். ஸோ நாளைக்கு எக்ஸாம்னா முந்தைய நாள் வந்து பிரியாணி செய்வேன். அப்படி தான் இங்கே வந்து பரோட்டாவும் சுட கற்றுக்கிட்டேன், மீன் போட கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா ஒன்றுமே இல்லை, நான் வந்து அஸ்லானோட விளையாட ஆரம்பித்தேன். ஸோ உங்களுக்கு அஸ்லான் யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அஸ்லான் பார்த்தீங்கன்னா என் செல்ல குட்டி நண்பன், நான் வந்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட். ஸோ அவனோட விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படி தாங்க. ஸோ இப்படி தான் நான் அதை ஓவர் கம் பண்ணேன். ஸோ எனக்கு இது இவ்வளோ நாள் தெரியாது, எனக்கு இது வந்து ரீசெண்டாக தான் தெரியும். அதே மாதிரி இப்போ எமோஷனல் ஈட்டிங் டிசார்டர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஆனால் நமக்கு தெரியறதில்ல. ஸோ எமோஷனல் ஈட்டிங் டிசார்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நாள் வந்து நமக்கு நல்லா போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஈவினிங் வந்து நமக்கு பிடிச்ச ஏதாச்சும் பிடிச்ச ஸ்நாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரௌனி, அதுக்கப்புறம் டோனட், இதெல்லாம் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அதே மாதிரி ஐஸ்கிரீம் இந்த மாதிரி. ஸோ அன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்லா போயிருக்காது, அதனால் நம்ம அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ வந்து ஐஸ்கிரீம் அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஈட்டிங் டிசார்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெருசாக இதுதான் பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை, இதுக்கெலாம் ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லை. எமோஷனல் ஈட்டிங் டிசார்டருக்கு ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் டிசார்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆக்சுவலி டயட்டில் மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ தூரம் அடுத்த நாள் போய் நீங்கள் ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் டிசார்டருக்கு. எமோஷனல் ஈட்டிங் டிசார்டர் வந்து நீங்கள் உங்களையே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா வேறு ஏதாச்சும் புது ஹாபி வந்து நீங்கள் கொண்டு போகலாம், இந்த சாப்பிட்றதுலே இருக்க வேணாம். ஸோ இந்த எமோஷனல் ஈட்டிங் டிசார்டர் பார்த்தீங்கன்னா போத் ஜெண்டர்ஸ்க்கும் இருக்கும், மேலுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஃபீமேல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் ஃபீமேல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் எமோஷனல் ஈட்டிங் டிசார்டர் அவங்களுக்கு இருக்குது, ஆனால் அவங்களுக்கே தெரியறதில்ல. ஸோ ஃபீமேல்ஸ், நான் பார்த்த ஃபீமேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாள் நல்லா போகலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஏதாச்சும் ஒரு கடைக்கு போய் ப்ரௌனியோ இல்லை ஐஸ்கிரீமோ வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இதுதாங்க நான் சொல்லணும் இருந்தேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபுட் சேலஞ்சுக்கு போயிடலாம். ஸோ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். பார்க்கவே நல்லா இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 12 விதமான டோனட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 12 விதமான டோனட் தான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். ஓகே,
ஓகே கைஸ் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒன்று சொல்லிடுறேன் நான் ஒன்றும் ஃபுட்டிலாம் கிடையாது ஸோ இது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆசை ஏதாச்சும் ஒரு ஃபுட் பிளாக் பண்ணணும்னு ஸோ அதனால தான் வித்தியாசமாக இருக்கட்டுமேனு சொல்லி நான் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சுக்கு வந்து ட்ரை பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட் டோனட் நான் எடுக்கிறேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நியூட்டலா டோனட் ஸோ இதுதான் நான் எப்பயும் டங்கின் டோனட்ஸில் வந்து வாங்கி சாப்பிடுவேன் ஸோ இப்போ இதை வந்து நான் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணியிருக்கேன் இது செம்மையாக இருக்கும் ஸோ சாப்பிட்லாம் நல்லாயிருக்கு ஸோ உங்களுக்கு இங்கே தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நியூட்டல் தான் நான் எப்போவுமே சொல்லிடுறேன் நான் ஒன்றும் ஃபுட் வ்ளாகர்லாம் கிடையாது நான் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணணும்னு ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுதான் ஃபுல்லாக நியூட்டலா அதுவும் இல்லாமல் இந்த டங்கின் டோனட்ல எனக்கு டிஷ்யூவும் தரல ஸோ அப்படி இப்படி இருக்கதான் செய்யும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க Until then, bye!